ஹாய் அஸ்லாம் வலைக்கம் மெஹராஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் பெய்மோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு தேவையான பொருட் பார்ப்போம் அதுக்கு தேவையானது வந்து கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எள்ளு அது கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்லி அரிசி அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து சேர்த்து வறுத்துட்டு நான் பொடி மாறி அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து வெறும் பொடி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் அப்படிலாம் களி மாதிரி கிண்டியும் சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் மெயினாக ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம் வளர்கிற பிள்ளைங்க எல்லாருமே இது வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானது நல்லா எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் வீட்டில் ஏற்கனவே கொஞ்சமாக இட்லி மாவு இருந்துச்சு அதில் வந்து நான் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் மா கோதுமை மாவு ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்க்க போகிறேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து வெள்ளம் ஒரு நூறு நூறுரூவா நான் ஐம்பது கிராம் போட்டு போடலாம் ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் இந்த பொடி பொடி வந்து ரெண் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி வந்து போட்டேன் நான் ஒரு முட்டையும் அதுலேயும் உடச்சி நான் அதை சேர்க்க போகிறேன் சேர்த்தேன் இது ரொம்ப வந்து ஒன்று சாப்பிட்டா போதும் பிள்ளைங்களுக்கு இல்லை பாதி சாப்பிட்டா போதும் ஆஹா நல் நம்ம திருப்தியாக இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்ற திருப்தியில் இருக்கலாம் நம்மளுக்குமே இது தேவை தான் ரொம்ப அப்படியே டயர்ட்னஸ்ஸாக இருக்கிறது எலும்புக்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இதை வெள்ளம்லாம் இதில் சேர்க்குறனால ரொம்ப நல்லது தான் இதில் எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஹெல்த்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே ஹெல்த்து பொருட்கள் தான் பிள்ளைங்க வந்து களி மாதிரி கிண்ணினாலோ கஞ்சி மாதிரி காசுனாலோ குடிக்க மாட்டாங்க குழிப்பொருளிகாரம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து பெய்மோ மாதிரி செஞ்சுருக்கேன் அது செஞ்சுட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி செஞ்சுட்டேன் முந்திரி பாதாம் கிரேப் இதெல்லாம் போட்டு கா உலர்ந்ததுங்கெல்லாம் போட்டு நான் ஒரு ஹெல்த் ட்ரிங்கும் செஞ்சு அதை கொடுத்தேன் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து இது வந்து சத்தான பொருட்கள் பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் இந்த ரெண்டு கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு டாக்டர்கிட்ட நம்ம போகவே தேவையில்லை பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கும் வந்து இது ரொம்ப டயட் ஃபுட் மாதிரி தான் இருக்கும் இது வந்து பருப்பு டால் தான் வைக்கணும்னு நான் வந்து குக்கரில் எல்லாம் கட் பண்ணி போட்ருக்கும்போதுக்கு தக்காளி தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தக்காளி கட் பண்ணும்போது ஒரு தக்காளி மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது உள்ளே உன்னிப்பாக பார்த்தா அதில் குட்டி குட்டி குட்டியாக வந்து புழு இருக்க இருந்துச்சு அதோடு நான் சரி எனக்கு புழுவா இல்லை வேர் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து சரி போர் வாட்டர் இருந்தால் எங்கள் வீட்டில் அதனால் தண்ணியில் போட்டு பார்ப்போன்னு பார்த்தா அதில் இருக்கிற புழு தனியாக வந்துருச்சு பாருங்களேன் அதில் அதில் போட்டோன்னே பாருங்கள் தனியாக வரும் பாருங்கள் நான் போட்டு பார்ப்போம் ஏன்னா அவ்வளோ நேரம் பார்த்தா அது நலி நெளியல வளையலை எதுவுமே ஆகலை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறேன் அது வந்து தனியாக வந்து வந்து உழுவுது தனியாக அந்த தக்காளியை உடைய இந்த வெள்ளை வேர் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ உன்னிப்பாக பார்க்க இருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம குழம்புல வந்து கட் பண்ணி போடும்போது அந்த நம்மளுக்கு தெரியாது இல்லையா இது வந்து ரொம்ப எல்லா நோய்களுக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இந்த இந்த மாதிரி புழுவுங்க தான் அதனால் பார்த்து நம்ம வந்து ரொம்ப செக் பண்ணி தான் எல்லாம் இனி இருக்கிற இதில் வந்து கொடுக்கணும் பாருங்க அந்த ஓரத்தில் இருக்கு பாருங்கள் குட்டியாக ஓரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு நான் கிளியரா எடுக்கல கிளியரா எடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு குட்டியாக வந்து அங்கே அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு குட்டி ரெண்டு மூணு புழு பார்த்தோன்னே அள்ளு கிளம்பிருச்சு அப்படியே தூக்கி அதை தூக்கி கழுவி அப்படியே கீழே போட்டுட்டேன் எதுக்கு வம்பு நம்ம சாப்பிட்டுட்டு எதுவுமே கொஞ்சம் எதுவும் நோய் வர்றதுக்கா அப்படின்னு இப்போ நம்மனா வீட்டில் பார்த்துடுறோம் வெளியில் வாங்குற சாப்பாடில் அவங்க கண்ணை முடிக்கிட்டு கட் பண்ணி கிடக்குறேன்னு போடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியில் உள்ள ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அதனால் வந்து பிரச்சனைலாம் வந்துச்சு வெளியில் வாங்கி சாப்பிட்டதுனால இப்போ வரைக்கும் வந்து நம்ம வீட்டு உணவு கூட நம்ம சாப்பிட முடியாதுனாலாமல் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்து சரி நம்ம வீட்டில் வந்து சுத்தமாக தயார் பண்ணுற உணவுகளை வந்து கொடுங்க வெளியில் வந்து கண்டிப்பாக வாங்கி ஃபுட்டை வந்து கொடுக்காதீங்க நம்ம பிள்ளை நல்லபடியாக இருக்கணுன்னா நம்ம எப்போவுமே வாரம் தான் ஒரு நாள் தானேன்னு நம்ம நினப்போம் அப்படி நினைக்க கூட கூடாதுன்னு நான் நான் நினப்பேன் வெளியில் வாங்குகிற ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தக்காளி என்னமோ சூப்பராக இருக்குது ஒரு குறையும் இல்லாமல் இருந்துச்சு தக்காளியில் அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இது இருந்துச்சு என்ன நல்லா உன்னிப்பாக பார்க்கும் தான் தெரியுது அதில் புழு இருக்குன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது நல்ல வேலை நான் வந்து அந்த இதில் குக்கரில் போடலை தனியாக கட் பண்ண போய் தெரிஞ்சிச்சு அதில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ஷாக் ஆகிடுச்சு குக்கில் வந்து படிச்சுருக்கோம் ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறோன்ட்டு ரொம்ப இதாயிருச்சு எனக்கு நீங்களும் வந்து தக்காளி வந்து கட் பண்ணும்போது ரொம்ப உசாராக வந்து பார்த்து கட் பண்ணுங்கள் அதில் வந்து எதுவும் புழு இருக்கா இல்லையான்னு நடுவில் அது வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியில் நம்மளுக்கு தெரியாமல் அது அந்த ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது சாப்பாடு விஷயத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப் அதில் தான் வந்து நம்ம ஆரோக்கியமும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா நான் வாஷிங் மிஷினில் பெரிய எல்லாம் வந்து துவைக்கும் போதுக்கு கயிறு கெட்டுவோம் இல்லாட்டியும் பேண்டு போட்டு விட்டுருவேன் அதை அப்பதான் வந்து மற்ற துணியோடு சுத்தாம இருக்கும் மற்ற துணியில அப்புறம் அழுக்கு போகாம இருக்கும் அதனால ஒரு ஏதாவது உணவை வச்சு ஒரு பக்கம் கெட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து அது எந்த துணிலையும் போய் சுருண்டு சுருண்டுக்கிட்டு இருக்காம அப்படியே ரவுண்டாகாம பால் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அழுக்கெல்லாம் போயிடும் நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்